நேச்சரில் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ஒரு த்ரீ ஃபோர் ஃபீட்டு தண்ணிக்கு வெளியே ஜம்ப் பண்ணி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் உடைய டாப்லேயே தான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து மிடிலுக்கு வரும் ஸோ இந்த ஃபிஷஸ் நேச்சர்லேயே ரொம்ப அதிகமாக ஜம்ப் டேங்க் உடைய டாப்பை எப்பயும் க்ளோஸ் வைக்கணும் சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது அப்படி சின்ன கேப் இருந்தாலும் அதில் ஈஸியாக ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும் ஸோ இப்போ இந்த ஹேஜிட் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்பாட்டட் ஹேச்சடு சில்வரு காமன் அப்புறம் மார்பில் அல்பினோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கு இந்த வெரைட்டிஸ் எல்லாம் கலர்ஸ் பேட்டர்ன்ல மட்டும் தான் டிஃபர் ஆகும் எந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காது இந்த பிஷஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹார்டியான ஃபிஷ் தான் வாட்டர் பொறுத்தரையும் சாஃப்ட் வாட்டர் இல்ல சாஃப்ட் சிட்டிக் வாட்டர் நல்லா சர்வியாகும் ஸோ இப்போ இந்த பிஷஸ் ஃபீடிங் பொறுத்தரையும் இந்த ஃபிஷஸ்லேயே இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா விதமான ஃபீட் எடுக்கும் பெல்லட்ஸ் ஃபிளேக்ஸ் அப்படி எல்லா விதமான எடுக்கும் உங்களுக்கு எந்த இருக்காது லைஃப் பண்ண பொறுத்த பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரையும் இருக்கும் நீங்கள் குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷஸ் உடைய லைஃப் ஸ்பேன் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த ஃபிஷஸ் உடைய சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரையும் வளரும் மோஸ்ட்லி எல்லா விதமான டேங்க் செட்டப்புக்கு சூட் ஆகும் பட் பிளான்டட் டேங்க் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் தெரியும் ஸோ படுத்து இந்த ஃபிஷஸ் உடைய சூட்டபுள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி எயிட் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும் ஸோ இப்போ இந்த ஹேஜட் ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் ஸோ அதனால் நீங்கள் இதுக்கான டேங்க் மேட்ச் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் பீஸ்ஃபுல் டெட்ராஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் கோரிடோராஸு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஷர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டேங்க்கும் சேஃபாக இருக்கும் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஜென்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொத்தரையும் பார்த்திங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்க்கறதுக்கு ரொம்ப ஐடென்டிக்கலாகவே இருக்கும் மேல் கொஞ்சம் ஃபீமேலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட் ஆனால் அதோடய வயிறு பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்ஜாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலோட வயிறு கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் மேல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் இந்த ஃபிஷஸ் நீங்கள் சடனாக பார்க்கும்போது உங்களால் ஜென்ரல் ஐடென்டிஃபை பண்ண முடியாது பட் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் இந்த ஃபிஷஸை குரூப்பாக தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்டரில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது எப்படி இருந்தாலும் அதில் மேல் அண்ட் ஃபீமேலும் உங்களுக்கு ஆவரேஜாக கிடச்சிரும் இப்போ இந்த ஹேச்சட் ஃபிஷஸ்க்கு லைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங் இல்லை மாட்ரேட் லைட்டிங்கை இந்த ஃபிஷஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் ஹைலைட்டிங்கை பொறுத்தவரையும் இந்த ஃபிஷஸ் சம்டைம்ஸ் இக் டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் லைட்டிங் பொறுத்தவரையும் மாடரேட்லேயே வச்சுக்கோங்க அப்புறம் டேங்க்குடைய டாப்பை க்ளோஸ் பண்ணி வைங்க கேப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்